உடற்பயிற்சி தான் சிறந்த வழி ஆனா பல பேர் முதல் உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நீங்க சாப்பிடுற சாப்பாடுல அதிகமா கேலரிகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது இன்னும் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகும் அது இல்லாத பட்சத்துல நம்ம உடம்பு இலைக்க ஆரம்பிச்சிடும் இல்லாத காய்கறி அப்படின்னு சொன்னா அதுல கத்திரிக்காயும் சேரும் கத்திரிக்காய் எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல கேலரிகள் ஏறுவதில்ல இதுல இருக்கும் நார்ச்சத்து கெட்ட கொழுப்ப கொள்ளும் ஆற்றல் கொண்டது அது மட்டும் இல்ல அடிக்கடி உணவுல கத்திரிக்காயை சேர்த்து வந்தா கொலஸ்ட்ரால விரைவா நம்ம கரைக்கலாம் நம்ம உடம்புக்கு குண்டா இருக்குன்னு வச்சுக்கோ எடுத்துருங்க நிறைய கொழுப்பு இருக்குமா அப்ப இந்த உடம்புக்கு புதுசா நம்ம உணவுல இருந்து கலோரிகள் அதிகமா கிடைக்காத பட்சத்துல அது ஏற்கனவே இருக்க கொழுப்பை கரைச்சி அதுல இருந்து கலோரிகளை எடுத்து அந்த ஒர்க்குக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் சோ அதனால கேலோரிகள் இல்லாத உணவுகளா நம்ம சாப்பிடணும் அதுல கத்திரிக்காய்க்கு